சிவா மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தியில் இன்றைக்கி வந்து செம கியூவோட போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சக்தி மாட்டிக்குவாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இது வரைக்குமே இந்த எபிசோடு வரைக்கும் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்காமல் கொண்டு போயிருக்காங்க. சிவா வந்து ரொம்ப கோபமாக வந்து காரில் வந்தாங்க இல்லைங்களா, அதாவது சக்தி இல்லத்தை நோக்கி சிவா வந்து கோபமாக இறங்குறாரு. இறங்கி வர்றப்ப சக்தி இறங்கி வா அப்படிங்கிறாங்க. சக்தி தயக்கத்தோடு இறங்கி வர்றாங்க. காலிங் பெல் அடிக்கிறாரு, கதவு திறக்கலை. அதுக்கடுத்து கதவை தட்டுறப்ப நம்ம சக்திக்கு பதட்டம். அதுக்கடுத்து பார்த்தா கதவுல வீட்டில் யார் இல்லை அப்படிங்கிற வந்து தெளிவாகுது. சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இங்கேருந்து அவங்கள இன்றைக்கி பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு சிவா சொல்லார். எதுக்குங்க நம்மளாம் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போவோம், நான் அப்போவே கிளம்பும் போதே சொன்னேன், கொஞ்சம் வந்து யோசித்து கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு. உடனே பைரவ் வந்து நீ என்ன அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாருதி சொல்கிறார், வருஷக்கணக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணியாச்சு, இன்றைக்கி வெயிட் பண்ணி ஒரு முடிவு பண்ணுற நல்ல விஷயந்தான், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கோயிலில் இருக்காங்க, கண்ணனும் இருக்கார். இவங்க மூணு பேரும் கும்பிட்டுருக்காங்க. பாட்டி வந்து ரொம்ப மனமுருகி வேண்டாங்க, நான் அவங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், நான் சொத்து பத்துலாம் சேர்க்கணும்னு ஆசைப்படல, இருக்கிற சொத்தாவது காப்பாற்றணும், எப்படியாவது கடன் அடைச்சிட்டு நான் வந்து அந்த இதிலேருந்து ரிலீஃப் ஆகணும், கண்ணனை வேறு அந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இதில் இருந்தால் எனக்கு ஒரு விடிவு காலம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி மட்டும் மூவாக்கி போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து நம்ம சித்து வந்து வர்றாரு, தாடி வெள்ளையாக இருக்குது, அந்த தாடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப் வந்து அவர் கலைக்காமல் அப்படியே வர்றாரு. வர பார்த்தோன்னே தாத்தா வந்து கேட்குறாரு, என்னடா தாடி வெள்ளையாக இருக்கணும்னே, இதான் ஃபேஷனு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஐயோ நம்ம வந்து அழிக்க மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்புறம் பாட்டி வந்து எப்போ வர சொன்னால் இப்போ வர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால் வந்து முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க, கோயிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவா சக்தி எல்லாருமே வந்து செம டென்ஷனாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிவா வந்து பயங்கர டென்ஷனில் வந்து சரி எங்கே போயிருக்காங்கன்ட்டு பக்கத்து வீடு எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு வா, யாரையா கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மாறுதிட்ட சொல்கிறப்ப எதுக்குங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொன்னால் இவங்க வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியும், அது அவங்களுக்கு அசிங்கம் தானே அப்படின்னோடனே அந்த அசிங்கத்தெல்லாம் அவங்க பார்க்குற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாறுதி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட போகிறாங்க. ஐயோ கண்ணில் பட்டோம்னா, யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டால் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து தயங்கிட்டே வந்து இதை மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, வெயிலுக்கு வந்து ஒரு கேராக இருக்குது, நான் காரில் போய் உட்காரேன் அப்படின்னே பைரவ் இங்கே உட்காரலாமே அப்படின்னோடனே வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே காரில் போய் உட்காருன்னு சிவா சொன்னதுக்கப்புறம் காரில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து மாறுதி கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்தோன்னே யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னே இதை மாதிரி நாங்கள் இங்கே பார்க்க வந்தோம், வீடு பூட்டியிருக்கு, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமான்னொடனே எப்போயும் அந்த ரெண்டு பசங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாங்க, இன்றைக்கி எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும் அதனால தான் குடும்பத்தோடு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பதில் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் யார், ஏதாவது விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்கள் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இல்லை இல்லை நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவர் கிளம்புறாரு. அந்த பக்கத்து வீட்டுக்கார் முக மூஞ்சில் பற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கண்ணாடி டோரில் வந்து வைப்பாங்க இல்லைங்களா ஒரு பிளாக் ஷீட், அதை வச்சு வந்து அந்த மறைச்சிடுறாங்க சக்தி. இந்த சைடு வந்து இவங்க வந்துட்டுருக்காங்க, தாத்தா பாட்டி கண்ணன் சித்து எல்லாம் காரில் வந்துட்டுருக்காங்க. பாட்டிக்கு வந்து வலது கண் வந்து துடிக்குது, பாட்டிக்கு வந்து கண் துடிக்குது, வலது கண் துடிக்குதுன்னொடனே ஏதோ கெட்ட நடக்க போகுது அதனால் வந்து எனக்கு கண் துடிக்குது, கோயிலேருந்து கிளம்புனதுலேருந்து இதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வலது கண் துடித்தா நல்லதுதான் அப்படின்ட்டு கண்ணன் வந்து சொல்லுவோம் அப்படி, ஆனால் இல்லை வலது கண் துடித்தா கெட்டது, ஏதோ தீங்கு நடக்க போகுது, இடது கண் துடித்தா தான் நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு தாத்தா வந்து சொல்லுவார். சரி அதெல்லாம் ஒன்றும் மனசில் குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிட்ட வந்து சித்து எல்லாத்தையும் சொல்லிடுவார், அந்த வீட்டுக்குள்ளே நான் டியூஷன் டீச்சராக உள்ளே போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் இன்னும் ரேகா அண்ணியையும் சிவாவையும் பார்க்க முடியல, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன், நீ நம்பிக்கையாரு கடவுள்கிட்ட வந்து எனக்கு துணையாக இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்க அப்படிங்கிறலாம் சொல்லிடுவார். ஸோ இவங்க காரில் வந்து ஜாலியாக பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டு ஆடுறது இந்த மாதிரி சீக்வன்ஸ் வர்றப்ப கண்ணன் வந்து கொஞ்சம் அடக்கி வாசி தாத்தா பாட்டி பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு வருவார். இப்போ வந்துட்டு இருந்தவங்க கார் இது வந்து பஞ்சர் ஆயிரும், பஞ்சர் ஆனோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்ப்பாங்க. ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னே ஸ்டெப்னி இருக்கான்ட்டு சித்தி கேப்பாரு, இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து கண்ணனும் சித்துவும் ஸ்டெப்னி மாற்ற போகிறாங்க. தாத்தா பாட்டி வந்து நீங்கள் இங்கே கார்லே இருங்க, ஸ்டெப்னி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிவா பைரவி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. சிவா வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ நேரம் வராதவங்க இதுக்கப்புறம் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இல்லை, சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னே இதாங்க நான் முதலே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு போனது வந்து அவங்களுக்கு தெரியணும், காரில் இருந்து பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கிட்ட சொல்லுவாங்க. சக்தி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இதில் இங்கே வந்ததுக்கப்புறம் உடனே என்னை வந்து சந்திக்கவும் அப்படின்னு போட்டு என் பேரும் ஊரை வந்து போட்டு ஒரு எழுது அப்படின்னு சொல்கிறப்ப சக்தி யோசிச்சுட்டே நிற்பாங்க.
எழுது சக்தி அப்படின்னே சக்தி எழுதுவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து மாட்டிக்குவாங்களா, இப்போ பாட்டி எல்லாம் வந்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்தி மாட்டியிருப்பாங்க, நிறையா விஷயங்கள் வந்து குழப்பமாயிருக்கும். அதே மாதிரி சித்து வந்து சிவா ஓட சேர்த்து சக்தியை பார்க்குறப்பையும் ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து இனிமேல் வர இருக்குது. எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே தான், இந்த ரெண்டு வீட்டுக்கு இடையிலே தான் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ளே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பாட்டி வந்து பார்த்துட்டா கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வந்து சொல்லி வேறு மாதிரி பிரச்சனை மாறியிருக்கும். அது சிவா சக்திக்கு இடையில் முறிவாகவே ஆயிருக்கும். இந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் வந்து அப்படியே சக்தியை வந்து காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் வந்து அந்த க்யூ போயிட்டுருக்கு. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்க, சிவாவை மீட் பண்ணுவாங்க, அப்போ சக்தியை சந்திக்காமல் இருக்கணும். ஸோ அந்த டெம்போ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.